வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2.5 seconds கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபுல்லாக செட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டாக தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன்ற கேட்டகரி வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது ஓவரால் அனிமேஷன் 4 நீங்கள் ஓவரால் அனிமேஷன் 4 எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண மாட்டி டிக்கை காண கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியிலே வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் சொல்லலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துருங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மொபைல் ஃப்ரேம் பிஎன்ஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோடய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த மொபைல் ஃப்ரேம் அளவுக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் சைஸ் வந்து லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு 3 dots கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து இப்போ ஷூ ஆகும். இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்துருங்க. வீடியோ வந்து நம்ம 20 seconds தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்டில் ஸோ அதில் வந்து நம்ம எதாவது டெக்ஸ்ட்டு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் நீங்கள் யாருக்கு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம்ஸை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பூஜா எடிட் பண்ணுறதுனால ஸோ அவங்களோட நேமே வந்து நான் டைப் பண்ணிவிட்டு பக்க எதாவது எமோஜிஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரைட் சைடு WA ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் தேவை அப்படின்னா ரைட் சைடு மேலே இன்டேக்கன் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக ஜூம் பண்ணி அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பேக்கில் வந்துட்டிங்கன்னா அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவுட்லைனை வந்து பிளாக் கொடுத்துட்டு அதோட இது கீழே வெயிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த கரெக்டாக அந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கூட நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து லைட்டாக மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த நோட்டில் ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துட்டு
கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.